ஓம் அகதீஷாய நம. ஓம் அகதீஷாய நம. ஓம் அகதீஷாய நம. அந்த ஈசன் வாகனமாக இருக்கக்கூடிய காளை மூச்சிக்காற்று தான். இதுதான் திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார், அந்த ரகசியத்தை அறிந்தவர். ஞானிகள் அத்தனை பேர் அறிந்தவர்கள். அவர் என்ன சொல்கிறார், அப்போ இந்த தலை இந்த உலகம் எப்படி இருக்கு என்றால், வெப்பமும் குளிர்ச்சியாக இருக்கு. குளிர்ச்சி சக்தியின் கூறு, வெப்பம் சிவத்தின் கூறு. அதுக்கு என்ன சொல்கிறார் அவர், வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன். மிக நல்ல வீணை தடவினார் உமாதேவி. மூங்கில் போன்று தோல்களுடையவள், மூங்கில் போன்று தோல்களுடையவள். இந்த மூங்கில் இந்த இது பள்ளிக்கூடத்தில் இருக்கும் மூங்கில் ரொம்ப பசுமையாக இருக்கும் மூங்கில் இலை. மூங்கில் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன். உமாதேவி மூங்கில் போன்ற தோள்களுடையவள், அதுவும் மென்மையானவள். அவளுக்கு அது தோல் அது பார்க்கறதுக்கு மின்னுமணு இருக்கும். அது உடம்பில் சக்தியின் கூறாக இருக்குது, குளிர்ச்சியின் கூறாக இருப்பது வேயுரு தோழி. அந்த உடம்பு அப்படி தான் இருக்கும். ரெண்டாக பிரிக்கிறார்கள். நான் சொல்லுவது இப்போ தத்துவம். ஆசான் ராமன் மாணிக்கவாசகர் சொன்னது தத்துவம், வேயுரு தோழி வங்கன். அது என்ன செய்கிறார்கள், அது அவர் இடது பக்கமாக உமாதேவியை மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவியை இடது பக்கம் வைத்துனார். ஏன் வலது பக்கம் வைக்கக்கூடாதா? அது உரையில் இருக்கும். உரை எழுதுனவன் ஞானி. ஏன்னா அது சில பேர் குழப்பம் வந்துடும் இல்லையா. இங்கே இந்த பக்கம் வருகின்ற காற்று, இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சந்திரன் சந்திரகலை என்றும் அதுவே சக்தியின் கூறு. அப்போ உமாதேவியை இடது பக்கம் வைத்திருக்கிறான். இந்த மூச்சு காற்று இயக்கமே குளிர்ச்சியும் வெப்பமும் சமமாக இருப்பதற்குத்தான். அது இரவு பகலாக இருக்கும். இந்த உலகத்தில் இரவு பகலாக இருப்பதும், இரவு என்பது சக்தியின் கூறு, பகல் என்பது சிவத்தின் கூறு. வேயுரு தோழி பங்கன். அப்போ என்ன செய்ய, உரையில் வந்து உமாதேவியை மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவியை இடது பக்கமாக வைத்து வைத்ததுனால் என்னாச்சு, இந்த உடம்பு காமத்தால் வந்த உடம்பு காம தேகம் நீங்கியது, முறைப்படுத்தப்பட்ட யோக நெறியது. முறைப்படுத்த ஆசானால் சுட்டி காட்டப்படுகின்ற யோக நெறியை இடகளையும் பெண்களையும் சேர்த்து பெண்களை அதை சொன்னார், வேயுரு தோழி வங்கன் விடமுண்டகன. வேய் அந்த மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவி இடது பக்கத்தில் வைத்து வைத்து என்ன செய்தான், வலது பக்கத்தில் வைக்காமல் இடது பக்கம் வைக்க முடியாது. வலது பக்கத்தில் இருப்பது சூரியகலை, இடது பக்கம் இருப்பது சந்திரகலை. ரெண்டையும் சேர்த்து புறம் வைத்து செலுத்தி விட்டான். செலுத்தினால் அது என்ன செய்யும், உடம்பில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கிவிடும். மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தனர். அப்போ திங்களாக இருப்பது சந்திரன் கூறாக இருப்பது, நீங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்திரன் கூறாக இருப்பது உடம்பு, சூரியன் கூறாக இருப்பது உயிர். சந்திரன் கூறாக இருப்பது சக்தி, உயிராக இருப்பது சூரியன் கூறு. அப்போ சிவம் என்பது வெப்பம், சக்தி என்பது குளிர்ச்சி. என்ன செய்கிறான், ரெண்டு ஒன்றுபடுத்தும் போது என்ன ஆகும், இந்த உடம்பில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கும். எடைகளையும் பெண்களையும் சுழிமுனையில் சேர்த்து விட்டால் அங்கே அசுத்தம் இருக்க முடியாது. உடம்பில் காம விகாரம் இருக்காது. நச்சுத்தன்மை விஷம் நீங்கிவிட்டது. விஷம் நீங்கினால் என்ன ஏற்படும், உடல்லே மூலாதாரத்தில் கனல் ஏற்படும். மூலாதாரத்தை கனல் ஏற ஏற அது என்ன செய்யும், வினாத்தின் வழியாக இருக்கக்கூடிய மரளை போன்ற நரம்பு வழியாக கீழ் நோக்கி பாயக்கூடிய திரவப்பொருள் சிக்கலமானது மேல் நோக்க ஆரம்பித்து விடும். அது கண்டஸ்தானம் வரையில் தான் அந்த விஷம் இருக்கும். கண்டஸ்தானத்துக்கு மேலே போனால் அது அமிலமாக மாறும். இவ்வளோ பெரிய ரகசியம் மனித வர்க்கத்து இருந்த மனிதனுக்கிட்ட இருந்தாலும் பக்தி இல்லை. இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், 9 கோடி பேர் இருக்கிறார்கள். ஐயனே பெரியோர்களே, திருஞான சம்பந்தரையா, நீ இந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறாய். உடம்பை அறிந்து கொண்டாய், உயிரை அறிந்து கொண்டாய், குளிர்ச்சியும் வெப்ப தட்பத்தை புரிந்து கொண்டாய். ஆகவே அந்த மாசு நீங்கினால், அப்போ மாசுறு திங்கள், திங்கள் என்பது சந்திரன், இளம் பிறை சந்திரன் சொல்லுவார். அது தத்துவம், உலக நாடிக்கு சொல்கிறார். பிற்கால சந்ததிகளை புரிந்து கொள்ளுன்னு அர்த்தம். குற்றமற்ற சந்திரன். அப்போ காமம் நீங்கி, காமம் நச்சு விஷம் நீங்கி உடம்பு, மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து
கீழ் நோக்கினால் விஷம், அது மேல் நோக்கினால் அமிர்தம். எல்லா மனிதனுக்கும் இருக்கு, யாரும் சொல்லவில்லை, சொன்னாலும் கேட்பாரில்லை, கேட்டாலும் வைராக்கியம் இல்லை. யாரேனும் சொல்ல வேண்டும், நாங்கள் சொல்லுகிறோம், வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் தருவதுக்கு என்னையா உபாயம்னா, பிடியே அவரே ஆசையானுச்சு. திருஞான சம்பந்தரே எப்படி, அவர் தான் சொன்னார், மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, கீழ் நோக்கி போகக்கூடிய திரவப்பொருள் நச்சு விஷத்தை உடல் கனலில் உடலில் பக்தி செலுத்தி கனலை ஏற்றி காய் சுத்தி செய்து தேகத்தை மாசற்ற தேகமாக்கி, அந்த மாசற்ற தேகத்தில் கனல் ஏற ஏற, குற்றமற்ற தேகத்தில் கனல் ஏறும்போது கீழ் நோக்கி பாயக்கூடிய சுரோனிதம் அல்ல சுக்கிலம், பெண்கள் பால் உள்ள சுரோனிதம், ஆண் பால் உள்ள சுக்கிலம், இது மேல் நோக்கும். இது பஞ்சபூதத்து பஞ்சபூத இயற்கையால் கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியம், வரப்பிரசாதம். ஆனால் மனித வர்க்கம் எவ்வளவு அடைவதற்கு முயற்சிக்கவில்லை. அடைவதற்கு முயற்சி என்ன ஐயா முயற்சி? காட்டுக்கு போகணுமா, பட்டினி கிடக்கணுமா? தேவையில்லை, உருகி தியானம் செய்தாலே போதும்.